श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः परिषद्याः परःशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेणन्तमाश्रये व्यासम् वसिष्ठनत्तारम् शक्ते पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुकतातन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागारं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। परमपावनमान श्री विष्णु धर्मम் என்கிற புராணத்திலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது வாமன விருத்தாந்தம் அத்தியாயம் 79. இதில் ஸ்ரீ வாமன விருத்தாந்தம் பார்க்க போறோம். வாமன விருத்தாந்தம்னா வாமன திருவிக்ரம விருத்தாந்தம். வாமனாவதாரம் பெருமாள் எடுத்தார், அந்த வைபவத்தை இதுக்கு முன் அத்தியாயத்துல பார்த்தோம். எப்படியானால் கஷ்யப பிரஜாபதிக்கு திருக்குமாரராக வாமன பெருமாள் அவதாரம் செய்தார், தேவர்கள் எல்லாம் எப்படி கொண்டாடினார்கள் அப்படிங்கிற விருத்தாந்தத்தை பார்த்தோம். இனி வாமன பெருமாள் உலகளந்தவராக திருவிக்ரம பெருமானாக உலகளந்த வைபவம், இது வேதத்திலேயும் பிரசித்தமானது, எல்லா புராணத்திலையும் பிரசித்தமானது, ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட இருக்கு, பல புராணங்கள்ல பிரசித்தமான ஒரு வைபவம் இது. பகவான் உலகளந்தபடினாலே உலகம் மொத்தமும் தனக்கு சொந்தம் என்பதை காண்பித்தான் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் அடிக்கடி பாடியிருக்கிறார்கள். ஏன்னா அவன்தான் உலகை சிருஷ்டித்தவன், அவன்தான் ரட்சிப்பவன் மாத்திரமில்லாமல் அவன்தான் அளந்து இந்த உலகம் முழுவதும் எனக்கு சொந்தமானது என்பதை நிரூபித்து அதுக்கப்புறம் அதை தேவர்களுக்கோ இல்ல அசுரர்களுக்கோ அப்படி பங்கு போட்டு கொடுத்தவன். இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. தேவேந்திரன் இந்த உலகம் என்னுடையது அப்படின்னா சொர்க்கலோகம், அத மகாபலி சக்கரவர்த்தி அபகரிச்சுட்டு விட்டார். அபகரிச்சுட்டு இது என்னுடையது அப்படின்னார். பூலோகம் சொர்க்கலோகம் எல்லா லோகமும் என்னுடையதுதான் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் வாமன பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் வந்து கேட்டு, மூவடிமன் கேட்டு அவர் வளர்ந்தார், ஓங்கி வளர்ந்து திருவிக்ரம பெருமானாக ஆகி இந்த உலகம் மொத்தத்தையும் அளந்து தன்னுடையதாக ஆக்கி கொண்டார். இப்போ அதுக்கப்புறம்தான் எல்லாரும் சொல்றா, இது உம்முடையது தானே, நீர் புதுசாக ஆக்க வேண்டாம், ஏதோ நாங்களாம் வாடகைக்கு வந்து இருக்கிறவர்கள், கடைசியில் வீட்டை சொந்தமாக்கி கொண்டு விடுவார்கள் சில பேர். அது போல ஏதோ நாங்க வந்தோம் இந்த லோகத்துல, எங்க கர்மாதீனமாக பிறந்தோம், கடைசியில் அதை எங்களுக்குன்னு சொந்தம் நினைச்சுட்டு இருக்கோமே, இது என்ன பைத்தியகாரத்தனம், எத்தனை ஆனாலும் வாடகைக்காரனுக்கு அவனுக்கு சொந்தமாக வீடாகாது, ஆயினாலே இது உம்முடையதுதான் என்பதை எல்லாரும் கொண்டாடினார்கள். அப்படி உலகம் முழுதும் தனதே என்ன நின்றானே அப்படின்னு ஆழ்வார்லாம் சொல்ற மாதிரி லோகம் மொத்தமும் தன்னுடையது என்பதை பகவான் நிரூபித்த ஒரு வைபவம் தான் இந்த வாமன திருவிக்ரம வைபவம் என்பது. இந்த வைபவத்தை இங்கேயும் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலேயும் விஸ்தாரமாக சொல்லியுள்ளார், அதை இப்போது இந்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். சௌனக உவாச்சா சபர்வதவனாமுர்வீம் திருஷ்ட்வா சங்க்ஷுபிதாம் பலிஹ பப்ரச்சௌசனசம் சுக்ரம் பிரணிபத்ய கிருதாஞ்சலிஹி. ஒரு சமயம் மகாபலி சக்கரவர்த்தியானவர் தன்னுடைய ஆச்சாரியர்கள்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு யாகம் செய்தார். அவருடைய ஆச்சாரியர் சுக்ராச்சாரியர் அசுர குருவாக இருந்தவர், அவர் அங்கே பக்கத்தில் இருக்கிற அப்ப அந்த சமயத்தில் திடீரென்று பூமியிலே அசைவு தெரிந்தது. பூமி என்று சொன்னாலே திருடமானது, அது பர்வதங்கள் சமுத்திரங்கள் எல்லாம் கலந்தது. அந்த பூகம்பம் வரா மாதிரியாக கிட்டத்தட்ட பெரிய அளவுல பூகம்பம் இல்லை, சின்ன அளவுல பூகம்பம் வரா மாதிரியாக கிட்டத்தட்ட பூமி அசைந்ததாம். அதை பார்த்து இதற்கு என்ன அர்த்தம் என்பதாக மகாபலி சக்கரவர்த்தி அந்த
சுக்கராச்சாரியரிடம் கேட்கிறார். சுக்கராச்சாரிய போய் சேவிச்சு அவர் என்ன சொல்றார், ஆச்சாரிய க்ஷோபமாயாதி சாப்தி பூ பிருத் தராமகி கஸ்மாச் சனாசுரான் பாகான் பிரதி கிருண்ணந்தி வன்னய இது பிருஷ்டோத பலினா காவியோ வேத வேதாம்பர உவாச்ச தைத்யாதிபதிம் சிரம் தியாத்வா மகிபதி. ஆச்சாரியர் பார்த்து கேட்டான், ஆச்சாரியனே பூமி எல்லாமே ஏதோ கரங்கி போகிற மாதிரி இருக்கே, என்ன காரணம் என்பதாக கேட்டான். உடனே சுக்கராச்சாரியார் உடனே பதில் சொல்லாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சார். ஏன்னா என்ன காரணங்கிறத அவர் கண்டுபிடிக்கணும், அவர் தபஸ்னால அவர் கண்டுபிடிச்சு அவர் சொல்ல போறார். அவர் கொஞ்சம் யோசிச்சு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், அவதீர்ணோ ஜகத்யோனிஹி கஷ்யபஸ்ய கிரகே ஹரிஹி வாமனே நேக ரூபேண பரமாத்மா சனாதனஹ. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட சொல்றார், கஷ்யபருடைய திருமாளிகையில ஜெகத் காரணனான ஹரி பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார்ப்பா, மாமன ரூபத்துல அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. எங்கேயோ ஏதோ விசேஷம் நடந்திருக்கு, அதனால்தான் இந்த பூமியில ஏதோ அசாதாரணமான ஒரு மாற்றம் அது தெரிகிறது. அது என்னன்னு பார்த்தா பெருமாளே அவதாரம் பண்ணியிருக்கார்னா. பெருமாள் அவதாரம் பண்ணா என்ன அப்படின்னு கேட்டான்னா, கற்பந்தே கிரயஸ்சாமி க்ஷுபிதா மகராலயாக நைனம் பூதபதிம் பூமி சமர்த்தா ஓடுமீஸ்வரம். பகவானே காலடி எடுத்து வைக்கிறான் இல்லையா இந்த பூமியில, அத பூமியினால தாங்க முடியலையா, பூமாதேவிக்கு இவரை தாங்க முடியல. என்னன்னு கேட்டா பாரம் அப்படின்னு இல்ல, இவர் போய் எதுக்கு இங்க வர்றார், ஒரு கூச்சம் அப்படிங்கிறது இருக்கு. இவர் போய் பூமியில கால் வைக்கலாமா, இவர் எப்படிப்பட்டவர், எங்க தேவர்களுக்கெல்லாம் மேலே சீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடியவர், எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் அவர் தானே, எல்லாரையுமே தாங்கிட்டு இருக்கார். அப்படி கேச்சு அவர் அவர் போய் நான் தாங்கறதாவது, இந்த பூமியை தாங்குறவரே அவர் தானே, இந்த ஆகாசத்தை தாங்குறவரே அவர் தானே, இந்த 7-14 லோகங்களையும் தாங்குறவர் அவர் தானே, அவர் போய் நான் தாங்கும்படியாக என்னுடைய மடியில வந்து காலடி எடுத்து வைக்கிறாரு. அனைவ திருதா பூமி ஆபஹ அக்னி பவனஹ நபஹ தாரயத் தெகிலான் தேவ மனுஷ்யாதீன் மகாசுரா இயமஸ்ய ஜகத்தாதுர் மாயா கிருஷ்ணஸ்வரி தாரிய தாரக பாவேன யயா சம்பெண்டிதம் ஜகத். எப்பவுமே எப்போ உடம்பெல்லாம் நடுங்கும் அப்படின்னு கேட்டான், சில சமயம் யாரோ தொடாதவா தொட்டா உடம்பெல்லாம் நடுங்கும், சில சமயம் ரொம்ப பெரியவாளா இருக்கிறவா அவன் அவ திடீர்னு நமக்கு கையை பிடிச்சுட்டா வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும், ஐயோ இவ்வளவு பெரியவ அவர் திருவடியை நான் பிடிக்கணும், அவர் வந்து கையை பிடிக்கிறாரு. அந்த மாதிரி பூமாதேவிக்கு இப்போ ஒரு சங்கடம், பகவானே வந்து அவனுடைய பாதம் இங்க நடக்கும்படி இருக்கானே, இதெல்லாம் பாபிகள் பாபம் படுற இடம் இது, இங்க போய் இவன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பூமாதேவிக்கு வர, அதனுடைய பலன்தான் இப்போ வந்து எல்லாமே க்ஷுபிதமாக கலக்கத்தோட எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட சொல்ற. இதுக்கெல்லாம் மேல முக்கியமான இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ற, ச நூனம் யஜ்ஞமாயாதி தவ தானவ புங்கவ தத்பதன்யாச விக்ஷோபாத் இயம் பிரசலிதாமகி. அவதாரம் பண்ணியிருக்கார் மாத்திரம் இல்ல, அவர் கட்டாயம் உன்னுடைய யாகத்துக்கு வருவார், நீ இப்ப யாகம் பண்ற இல்லையா அந்த யாகத்துக்கு அவர் கட்டாயம் இங்கே வருவார், இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லிட்டார். பொதுவா பகவான் எதுக்காக வர்றார் அப்படின்னு கேட்டான்னா, தேவர்களுக்கு ஏதோ நல்லது பண்ண போறார், அசுரர்களுக்கு ஏதோ கெடுதல் பண்ண போறார் அப்படின்னு எண்ணம் சுக்கராச்சாரியர். சரி எப்படி இங்க வருவார், எதுக்கு வருவார்னு கேட்டா, எதுக்கு வேணா வரலாம், சண்டை போடுறதுக்கு வரலாம், கேட்டு வாங்கிட்டு போறதுக்கு வரலாம், என்னுடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுன்னு சொல்றதுக்கு வரலாம், ஏதோ ஒண்ணு. இந்த மகாபலி சக்கரவர்த்தி பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்தா சுக்கராச்சாரியருக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படியும் பகவான் வரப்போறார், ஏன்னா ரொம்ப அதிகப்படி போயிட்டு இருக்கான், எப்பவுமே அதி அத்தினா அதிகம், தப்பு பண்ணாதான் லோகத்துல யார் உண்டு, எல்லாருமே தப்பு பண்ணவாதான், ராவணன் தப்பு பண்ணானா, ராவணன் பண்ண தப்பு நிறைய பேர் பண்ணலையா என்ன, எல்லாம் பண்ணிட்டுதான் இருக்கா, ரொம்ப அதிகமா போயிருக்கான் ராவணன், இந்த லோகம் இல்லாமல் தேவலோகம் போய் அங்க இருக்கிற ஸ்திரீகளை எல்லாம் வம்புக்கு விழுத்து எல்லாத்துக்கு மேல முக்கியமாக காட்டுல தனியா இருந்த பிடிச்சி ஒரு பரபாரிய ஸ்திரீ போய் பிடிச்சு விழுத்துன்னு வந்து ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவான் அவதாரம் பண்ணிதான் ஆகணும் அவள் ஒழிக்கிறதுக்கோ, இல்ல விபீஷன் மாதிரி இருக்கோ அதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கோ பகவான் அவதாரம் பண்ணித்தான் ஆகணும். ஆனா சுக்கராச்சாரி இப்படி பார்த்த மகாபலி சக்கரவர்த்தி கொஞ்சம் ஓவராவே போயிட்டு இருக்கார், என்ன கேட்டா ராவண மாதிரி துஷ்டர் எல்லாம் கிடையாது,
பெண்கள் விஷயத்துல துஷ்டர் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டானா, மொத்த லோகத்தையும் ஜெயிச்சு மொத்த லோகம் எனக்கு தான் சொந்தம்னு விட்டார். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் உண்டு இல்லையோ, கீழ்லோகம் மேல் லோகம், அப்புறம் இங்க இருக்கிற பூலோகம், தேவர்களை எல்லாம் ஜெயிச்சு அவ ராஜ்யத்தை எல்லாம் அபகாரம் பண்ணிட்டு இது மொத்தமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சுக்கராச்சாரியருக்கு தெரியும் பெருமாள் ஏதாவது பண்ணுவார் இதுக்கு. ஏன்னா இவர் இவருக்கான லெவலை தாண்டி போயிட்டார், நமக்கான லெவல் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுல நாம நிக்கணும். ரொம்ப அதிகப்படியா போனோம்னா கடைசியில பெருமாள் பார்த்துப்பார். அந்த மாதிரி இப்படி பெருமாள் வருவார்னு தெரியும். அப்ப இந்த ஒரு அடையாளங்கள்லாம் வந்தது இல்லையா, பூமி அசைகிறது முதலானதெல்லாம், அதெல்லாம் பார்த்து தன்னுடைய யோகத்தினாலே தன்னுடைய தபஸ்னாலே அவர் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சுட்டு உடனே இவரு இந்த இடத்துல வராம இருக்க மாட்டார், இவனை ஒரு வழி பண்றதுக்கு தான் வர்றார் அப்படின்னு தெரியும். அதனால மகாபலி சக்கரவர்த்தியே சொல்லிட்டார், இப்ப உங்காத்துக்கு வரப்போறாருன்ற பலி ருவாச்ச பலி சொல்றார். சுக்கிரஸ்ய வசனம் ஸ்ருத்வா ஹிருஷ்ட ரோமா ப்ரவீத் பலிஹி தன்யோகம் கிருத புண்ணியஸ்ச என்மே யஜபதி ஸ்வயம். உங்காத்துக்கு வருவார்னு அவர் சொன்ன உடனே ஹிருஷ்ட ரோமா ஆனந்தத்துல மயிர் கூச்சி எரிஞ்சு போயிட்டு அவருக்கு, என்னது எங்காத்துக்கு வருவாரா, யாரு பகவான் ஹரியா அப்படின்னா தன்யோகம், நான் என்ன பாக்கியம் பண்ணேன். அவர் எங்க ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவர், ஒத்த ஒத்த ராத்துக்கா போயிட்டு இருப்பாரான அவர், இல்ல தேவலோகத்துல ஒவ்வொரு லோகத்துக்கா போயிட்டு இருக்காரா, கொஞ்ச நாள் கைலாச லோகம், கொஞ்ச நாள் இந்திரலோகம், கொஞ்ச நாள் சத்தியலோகம், அவர் எதுக்குவா கைலாச லோகம் போகணும். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல உத்தமமான லோகத்துல இருக்கக்கூடியவர், கைலாசத்துல சத்தியலோகத்துல தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் தான் அவரை பார்க்க வருவார், இவர் எங்கேயும் போக மாட்டார், எந்த இடத்துக்கும் போக மாட்டார். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அவர் எங்காத்துக்கு என்ன தேடி வருவாரா? அப்ப என்ன ஆகிட்டா தன்யோகம், லோகத்துல என்ன மாதிரி தன்யம் யாரும் கிடையாது, பாக்கியம் பண்ணவன் யாரும் கிடையாது, கிருத்த புண்ணியஸ்ட என்ன அளவு புண்ணியம் பண்ணவும் யாரும் கிடையாது. ஏன்னு கேட்டா பகவானே நேரம் வந்துட்டான்னா, யஜ்ஞம் அபியாகதோ பிரம்மன் மத்த கோன்யோதிக குமானு, என்ன காற்றும் உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியும்னுட்டா. இதுதான் இங்க விஷயம். என்ன கேட்டா மகாபலிக்கு கொஞ்சம் அதிகம் சொன்ன இல்லையா, அதிகப்படி. அப்ப இந்த விஷயத்தையும் இப்போ அதிகப்படி, என்ன காற்றும் லோகத்துல யார் பாக்கியசாலிங்கிற, சாட்சாத் பகவானே நேரம் வந்துட்டார்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல, என்ன காட்டிலும் உயர்ந்த ராஜா யார் உண்டு லோகத்துல, நான் தான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன் எல்லா. அப்ப என்ன காட்டிலும் ஐஸ்வர்யம் உள்ளவன் யாரு ஏன்னு கேட்டான்னா, மொத்த லோகமும் நான் என் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்ப மூணாவது பகவான் உங்காத்துக்கு வர்றாரு அப்படின்னா, அப்ப என்ன காட்டிலும் பாக்கியம் உள்ளவன் லோகத்துல பகவானே நேரம் எங்கிட்ட வரானா, அப்ப பரம பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன் கேட்டா, எம் யோகினா சதோத்யுக்தா பரமாத்மானமவ்யம் திருஷ்டுபிச்சந்தி தேவேசோ மதத்தரம் உபயிஷதி. இந்த பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான யோகிகள்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, ஆகாரம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் தபஸ் பண்ணிட்டே இருக்கா. என்ன கேட்டனா, இந்த பரமாத்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பரமாத்மா என்ன பார்க்கணும்னு வர்றாருன்னா எப்படி இருக்கும் பாரு. கோதா பாக பிரதோ யஸ்ய சமுத்காதா ச காயதி தம் அத்வரேஸ்வரம் விஷ்ணும் மத்த கோன்ய உபயிஷதி. அதுவும் இல்லாமல் யஜ்ஞ பூமிக்கு நான் யாகம் பண்ற இடத்துக்கு வர்றாருன்னா, யாகம்னாலே அவர் தானப்பா, யஜ்ஞோபி விஷ்ணுகுன்னு வேதம் சொல்றது, யாகம்னாலே அவர் தான், யாகத்துல ஹோமம் செய்கிறவர். இப்படி பார்த்தானா யாகத்துல கோதா அத்வரியு யஜமானன் உத்காதா இப்படிலாம் நிறைய பேர் உண்டு, மொத்த பேரவும் பகவான் தான் இருக்கான். அது மாத்திரம் இல்ல, உத்காதா அப்படிங்கிற யாகத்துல சாம கானம் பண்ணுவார், அவர் யார கானம் பண்றாருன்னா விஷ்ணுவு தான் கானம் பண்றார். ஹோமம் பண்றவர் யாருக்கு ஹோமம் பண்றாருன்னா விஷ்ணுவுக்கு தான் ஹோமம் பண்றார். ஏன்னு கேட்டா அவர் தான் அத்வரேஸ்வரர், யஜ்னேஸ்வரன் பெயர் பகவான் விஷ்ணுக்கு, யஜ்ஞத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் யஜ்ஞம்னு பெயர், யஜ்னேஸ்வரன் பெயர். அப்படிப்பட்ட பகவான் அவன் வந்து என்னுடைய யாக பூமிக்கு வரானோ, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். சர்வேஸ்வரேஸ்வரே விஷ்ணு மமாத்வரம் உபாகதே என் மயாச்சாரிய கர்த்தவியம் தன் மமாதேஷ்டு மருகசி. இப்படி ஒரு பக்கம் பயங்கர ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பயங்கர சந்தோஷம். இந்த ரெண்டு நாளையும் உடனே மகாபலி சக்கரவர்த்தி கை கூப்பிட்டு நேர சுக்கராச்சாரியர் திருவடியில் விழுந்து சேவிச்சு எப்படிப்பட்ட விஷயம் சொல்றீங்க அடி, எனக்கு நீர் தான் வழிகாட்டணும் அப்படின்னா, என்ன வழிகாட்டணும்னா, அந்த பகவான் விஷ்ணு வரப்போறாருன்னு சொன்னிரலையோ, வந்தா நான் என்ன பண்ணணும், வந்தா எனக்கு என்ன, எனக்கு இப்பவே கை கால்லாம் ஓடல,
அப்ப அவர் நேரா வந்தானே எனக்கு என்ன ஆகும் தெரியல அப்ப அவர் வந்தா நான் என்ன பண்ணணும்ங்கறத கொஞ்சம் எனக்கு எடுத்து சொல்லணும் அப்படினு பிரார்த்திச்சான் சுக்ரவாச்சாம் சுக்ராச்சாரியர் சொல்றார் அவர் கேட்டதுக்கு யஜ்ஞ பாக புஜோ தேவ வேத பிராமண்யதோ அசுர தயா து தானவா தைத்யா யஜ்ஞ பாக புஜ கிருதாஹ அயஞ்ச தேவசத்வஸ்த கரோதி ஸ்திதி பாலனம் நிசிஷ்டேச்சாயமந்தே ஸ்வயமத்தி பிரஜா பிரபுஹு துவயானுபந்தோ பவிதா நூலம் விஷ்ணு ஸ்திதௌ ஸ்தித விதித்வைதன் மகாபாக குருயத்தே மனோகதம் அப்பா மகாபலி சக்கரவர்த்தி பகவானுக்கு யஜ்ஞம்னா ரொம்ப பிடிக்கும்பா யாகம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா யாகத்துல பல விஷயங்கள் கலந்துருக்கு முதல் விஷயம் என்னன்னு கேட்டா வேதம் இருக்கு வேதத்தை வச்சுட்டு தானே யாகம் அப்படிங்கறதே இருக்கு அப்ப சகல தர்மத்துக்கும் மூலமான வேதம் அப்படிங்கறத யாகத்துல கலந்துருக்கு ரெண்டாவது விஷயம் யாகம் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு வைதிக கர்ம இல்லையா அந்த வைதிக கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு ஒன்னு கலந்திருக்கு மூணாவது யாகத்துல பங்கு பெறுவதற்காக பல தேவர்கள் வர இல்லையா அப்ப தேவர்கள்லாம் கலந்திருக்கா அப்புறம் யஜ்ஞோபவீய விஷ்ணு அப்படின்னு சொல்லப்பட்டனால சாட்சா விஷ்ணுனுடைய சுரூபமாக யாகம் இருக்கு இப்ப யாகத்துக்கு எத்தனை பெருமை வேதம் இங்கதான் இருக்கு பகவான் விஷ்ணு இங்கதான் இருக்கான் சகல தேவர்களும் இந்த யாகத்துல தான் இருக்கார்கள் சகல மந்திரங்களும் யாகத்துலதான் இருக்கு அப்போ அந்த விஷ்ணு பகவானுக்கு யாகம்னா ரொம்ப பிடிக்கும் யஜ்ஞேஸ்வரஹா அப்படிங்க மாத்தம் இல்ல யஜ்ஞ பிரத்யஜ்ஞ கிருத்யஜ்ஞி யஜ்ஞ புக்யஜ்ஞ சாதனஹா யஜ்ஞாந்த கிருத்யஜ்ஞ குஹ்யம் அப்படின்னு சொல்லிட்டு யஜ்ஞோ யஜ்ஜோ பத்தி யஜ்வா அப்படின்னா சஹசிரம் சொல்றது அவன்தான் யஜ்ஞம் அவன்தான் யஜ்ஞபதி அவன்தான் யாகம் பண்றவனும் அவதான் எல்லாம் பகவான் தான் சொல்றது அப்ப அவனுக்கு ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ அதனால இந்த யாகம் இருக்கிற இடத்துக்கு யாகம் நடக்கிற இடத்துக்கு அவன் வரான் ஏன்னா நீ நல்லா யாகம் பண்ற வேத மந்திரங்களை சொல்லி தேவர்களுக்கு எல்லாம் சமர்ப்பிச்சு ஆச்சரியமான யாகம் பண்ற ஆனா இந்த யாகத்துக்கு பகவான் வரணும்னு சொல்லிட்டு வரான் தொயா அனுபந்தி பவிதா நூனம் விஷ்ணு ஸ்திதோ ஸ்திதா உனக்காக வரான் உன்னுடைய யாகத்துக்காக வரான் அப்போ உன்னுடையவன் அப்ப அவனை என்ன பண்ணணுங்கிறது நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு பகவான் வந்தா என்ன பண்ணணும் கேட்டியோ இல்லையோ அப்போ மனசுல யோசிச்சு பார்த்து உனக்கு என்ன செய்யணும்னு தோன்றதோ அதை செய் ஏன்னா நீ நல்லதுதான் செய்வ அப்போ அந்த ரீதியில பகவானுக்கு எப்படி பண்ணணும்னு தோன்றதோ அதை நீ பண்ணு அப்படின்னு விட்ட ஆனா ஒரு விஷயம் துவயா அஸ்ய தைத்யாதிபதே ஸ்வல்பகே கீ வஸ்துனி பிரதிஜான இவ ஓடவ்யா வாச்சியம் சாம ததா பலம் கிருதகிருத்ய சுதேவஸ்ய தேவார்த்தம் செய்வ குர்வத நாலந்தாத்தும் தனம் தேவே தேவம் வாச்சந்து யாச்சத ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சுக்கராச்சாரியர் சொன்னார் நீ என்ன பண்றது அதெல்லாம் பண்ணு யோசிச்சு பார்த்து செய் நீ செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையா இரு நீ நிறைய தானம் பண்ணக்கூடியவன் மகாபலி சக்கரவர்த்தி தானங்கிறது ரொம்ப விசேஷம் நீ நிறைய தானம் பண்ணக்கூடியவன் நீ பாட்டுக்கு மொத்தத்தையும் எல்லாத்தையும் தானம் பண்ணிட போற வந்திருக்கவர்கிட்ட இருக்கிற பிரீத்தினால நீ தானம் பண்ண போற அவர் வாங்குவாரா அப்படின்னு கேட்டா மகாபலி தானம் பண்ணா கூட அவர் வாங்கணுமே அப்படின்னா அவர் வாங்கறதுக்காக வர்றாருன்னு ஒரு புண்ணுட்ட மகாபலி கிட்ட தானம் வாங்கறதுக்கு அவர் வரக்கூடும் ஆனா அவர் வந்து என்ன பண்ண போறார் ஏன் அவருக்கு தானம் பண்ணா என்ன அப்படின்னு கேட்டா யார் அதாவது யாரு இல்லாதவனோ இல்லாதவனுக்கு தானம் பண்ணணும் கொஞ்சம் யோசி யார் ஏழையா இருக்கானோ பைசா இல்லாதவனோ உடம்பு முடியாதவனோ அவனுக்கு தானே தானம் பண்ணணும் நல்ல புஷ்டமா இருக்கக்கூடிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஒருத்தனுக்கு பார்த்து நான் உனக்கு 10 ரூபா தானம் பண்றேன் அப்படின்னா என்ன விஷயம் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு பகவான் வரான் நீ எல்லாருக்கும் தானம் பண்ற மாதிரி உடனே அவனுக்கு தானம் பண்றேன்னு ஆரம்பிப்ப கிருத்த கிருத்திய தேவசிய ஆனா பகவான் கிருத்த கிருத்தியன்பா பரிபூர்ணன் அவனுக்கு இனிமே நீ உன்னுடைய பைசா வந்து அவனுக்கு ஒண்ணும் ஆக வேண்டியது இல்லை இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டாவது விஷயம் தேவார்த்தம் செய்வ குர்வத்தக அவன் என்ன செஞ்சாலும் தேவர்களுக்கு ஏதாவது அனுகூலமா பண்ணுவான் அசுரர்களை ஒழிப்பான் இது அவனுடைய சுபாவம் இப்ப ஏதோ ஒரு லீல பண்ண ஆரம்பிச்சிருக்கான் திடீர்னு வாமனாவதாரத்துல பெருமாள் வந்திருக்கான் அவன் வாமனாவதாரத்துல வரத்தையே ஏதோ ஒரு பிரம்மச்சாரியா வரான் ஏதோ தானம் எல்லாம் வாங்க போறான்னு தோன்றது நான் பிரம்மச்சாரி தானம் வாங்கணும் மற்றவெல்லாம் கொடுக்கணும் பகவதி பிக்ஷாந்தேகம் கேட்கணும் பிக்ஷையெல்லாம் கொடுக்கணும் இப்படிலாம் இருக்கு அதனால இதுல ஏதோ சூழ்ச்சி எல்லாம் இருக்குவா அதெல்லாம் என்னன்னு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் நீ வாட்டுக்கு இதை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு நிறைய பிரதிஜை எல்லாம் கொடுக்காத உன்னால என்ன முடியுமோ அதை யோசிச்சு பார்த்து
அதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சில ஒரு எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை கொடுத்த சுக்கராச்சாரியர் நாலந்தா தொந்தனம் தேவே தேவம் வாச்சந்து யாச்சத பகவான் வந்து யாச்சனையே பண்ணா கூட அப்பா எனக்கு இது குடு பௌதி பிக்ஷாந்திகின்னு சொன்னா கூட நீ என்ன பண்ணணும் சில விஷயங்களை கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னு இப்ப பலிருவாச்ச அப்ப மகாபலி சக்கரவர்த்தி கேட்டார் பிரம்மன் கதமகம் ப்ரூயாம் அந்நேனாபி யாச்சிதா நாஸ்தீதிக்கு முதேவேன சம்சாராகௌகாரினா என்னது யாரா ஒருத்தர் வந்து பௌதி பிக்ஷாந்தேகி எனக்கு தானம் கொடு அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணுமா இது என்ன தர்மம் இது யார் கேட்டாலுமே கொடுத்து கொடுத்தே பழக்கம் மகாபலி சக்கரவர்த்திக்கு யார் கேட்டாலுமே இல்லைன்னே சொல்ல மாட்டான் அப்படி இருக்கு சாட்சாத் சர்வேஸ்வரனான விஷ்ணுவே வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லணுமா என்ன இருக்கு விரதம் நீர் சொல்றது என்ன விஷயம்னு புரியலன்னு தாங்க ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாது நிறைய பேருக்கு நிறைய கொடுக்கக்கூடியவன் அவன் அதனால நீ எதுக்க இப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டவனுக்கு போய் இல்லைன்னு சொல்ல சொல்றேன் அவன் புரியல அவனுக்கு விரதோ கோவாசைர் விவிதைஹி எஃப் பிரதிகிராஹியதே ஹரிஹி சதே த்வக்ஷசி தேஹி தீ கோவிந்த கிமதோ அதிகம் யார் யார் விரதம் பண்றாளோ அவெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றா யார் யார் உபவாசம் இருக்காளோ அவெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றா யார் யார் யஜ்ஜம் பண்றாளோ அவெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றா அப்படி எல்லா சமர்ப்பணத்தையும் வாங்கக்கூடியவன் எந்த தர்மமா இருந்தாலும் ஆச்சார பிரபோ தர்மஹா தர்மஸ்ய பிரபு ரச்சிதாங்கிற மாதிரி சகல தர்மத்தையும் பகவான் தான் சுவீகரிக்கிறான் அவனுக்குன்னு ஒரு குறையுமே இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடியவன் எங்கிட்ட வந்து பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்ல போறான் அதுக்காட்டு எனக்கு வேற என்ன வேணும் வெறும் அவன்கிட்டவே கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காட்டு பௌதி பிக்ஷாந்தேகி இதை கொடு அப்படின்னா நான் அதை கொடுக்கணும் அதுக்காட்டு எனக்கு என்ன பாக்கியம் இருக்க முடியும் சாக்ஷாத் விஷ்ணு எங்காத்துக்கு வந்து மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு இந்த ரெண்டு லோகத்தை கொடு அப்படின்னா நான் கொடுக்கணும் அவனுக்கு எதர்த்தம் உபஹாராத்யா தம சௌச்ச குணான்விதைஹி யஜ்ஞா கிரியந்தே தேவேசா சமம் தேஹீதி வக்ஷியதி யார் யாரை குறித்து சகல யஜ்ஞங்களும் செய்கிறாளோ அவன் எங்காத்துக்கு வந்து தேஹி இதை குடுன்னு சொல்ல போறான் என்மையா தத்த மீசேஷா ஸ்வயமாதா சதேகரிஹி நானும் நிறைய தபஸ் பண்ணிருக்கேன் நானும் நிறைய யஜ்ஞம் பண்ணியிருக்கேன் நானும் நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் எல்லாத்தையும் நடத்தி வைத்து அந்த பலனை ஏற்றுக்கொள்பவன் பகவான் தான் அவன் சாட்சாத்தா எல்லாத்துக்கு வந்து நீ என்ன கொடுக்கறது நான் எடுத்துக்கிறேன்டான்னு எடுத்துட்டா அது காட்டுல ஆனந்தம் எனக்கு எதுவுமே கிடையாது கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் எடுத்துட்டா மாதிரி கோபிகள் கிரகத்துல கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் எடுத்துட்டா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துதான் அவ ஏன் இருந்தது அப்படின்னு கேட்டான்னா அவன் வெண்ணெயை மாத்திரம் திருடல அவன் மனசையும் சேர்த்து திருடிட்டான் அப்படின்னாரு சுவாமி தேசியம் சொல்ற மனசு மாத்திரம் திருடல அவ பாப்பத்தையும் சேர்த்து திருடிட்டான் அப்படின்னாரு அதுக்கு மேலே சொன்னா பாப்பத்தை மாத்தம் திருடல அவ ஜென்மத்தையும் சேர்த்து திருடிட்டான் அப்படின்னாரு அந்த மாதிரியாக பகவான் இங்க வந்து திருடட்டோம் எங்கிட்ட அபகரிக்கட்டும் என்னை அடிச்சு போட்டு அபகரிக்கட்டும் எங்கிட்ட கேட்டு வாங்கட்டும் அவன் அவன் அதை செய்தால் எனக்கு அதை காட்டிலும் ஆனந்தம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது தத் சாது சுகிருதம் கர்ம தபசு சரிதம் சனஹ என் மையா தத்தம் ஈசேஷா ஸ்வயம் ஆதாசியதே ஹரிஹி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி சமர்ப்பணம் பண்றா எத்தனை பேர் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி சமர்ப்பணம் பண்றா நான் ஒரு கஷ்டம் படாமல் இருக்கும் போது அவனே வந்து எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க யாகம் பண்றா சமர்ப்பணம் தானே பண்றான் அவனே வந்து எடுத்துக்கிறான்னா இப்ப என்ன பாக்கியம் எனக்கு இருக்கணும் மாஸ்தீத்தியகம் குரு பக்ஷே தம பியாகதமீஸ்வரம் எதி தத் வஞ்சதே பிராத்தே வஞ்ச எதே பிராத்தே நூனம் அஸ்மத் வித பலைஹி குருவே சாட்சாத் சர்வேஸ்வரம் வந்திருக்கும் போது நாஸ்தி அப்படின்னு சொல்ல சொல்றீரே சரி எதுக்காக நான் நாஸ்தின்னு சொல்லணும்னா அவன் ஏமாத்திடுவான் அப்படின்னு கேட்டான்னா தாராளமா ஏமாத்தட்டுமே என்ன என்ன வேணா பண்ணி ஏமாத்தட்டுமே அதனால என்னப்போ அதுக்காக நாஸ்தி நான் சொல்ல முடியும் இல்லை என்ன சொல்ல முடியும் கேட்கறவனுக்கு அப்ப எதை கேட்டாலும் கொடுப்பேன் யஜ்ஞேஸ்மின் எது யஜ்ஞேசோ யாச்சதே மாம் ஜனார்தனஹா நிஜ மூர்தானம் அப்பிரத்ய தாசியாமி அவிச்சாரித்தம் இந்த யாகத்துக்கு சாட்சாத் அந்த யஜ்னேஸ்வரனான பகவான் வரணும் அவன் வந்து எங்கிட்ட கேட்கணும் அதை எதை கேட்டாலும் நான் கொடுக்கணும் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னா எத்த மொத்த லோகத்தையும் கேட்டாலும் கொடுப்பேன் மொத்த ஐஸ்வர்யத்தையும் கேட்டாலும் கொடுப்பேன் என்னுடைய தலையை கேட்டால் கூட நான் கொடுப்பேன் உன்னுடைய தலையை எடுத்து வெட்டி கொடுன்னா எடுத்துக்கோப்பா நான் உன்னுடையவன் தான்
அப்படின்னு நான் சொல்வேன். நிஜ மூர்தானமப்பிய தத்தாஷ்யாமி அவிச்சாரித்தம், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். பெரிய பாக்கியம் இது, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிற மகாபலி. அதான் இதெல்லாம் தான் பகவான் நோட் பண்ணியிருக்க பொழுது. கடைசியில அவன் தலையை கேட்டு வாங்குறாரு, அவன் தலைக்கு தன்னுடைய திருவடியை வைக்கிறார் அப்படின்னு தெரியும் இல்லையோ. தலையை கொடுக்கறது அப்படின்னா தலையை வெட்டி கொடுக்கறது இல்ல, தலையை அப்படியே குனிஞ்சு பகவான் கிட்ட அப்படியே தலையோட சமர்ப்பணம் பண்ணதா, அது பகவான் ஏத்துக்கிறான். இங்க எந்த அர்த்தத்துல சொல்றானோ, ஆனா அது நடக்கிறது, அதுக்காக சொல்றான். நாஸ்தீதி என் மயா நோக்தம் அந்நே சாமி ஆச்சதாம் ரக்ஷாமி கதமாயாதே தனத்தியஸ்தமச்சுதே. நான் தான் யாருக்குமே இல்லைன்னு சொல்லவே மாட்டேனே, எப்படிப்பட்டவன் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம இருந்தேன் நான். அப்படி கேச்சு நான் போய் பகவான் உண்டா இல்லைன்னு சொல்லணுமா? என் வாயில வராது ஆச்சாரியரே, என் வாக்குல இல்லைங்கிற வார்த்தை வராது, ஏன்னா அதுக்கு பழக்கம் கிடையாது. சில குழந்தைகளுக்கு இழா சொல்லி பழக்கம் வராது, சில குழந்தைகளுக்கு ரா சொல்லி பழக்கம் வராது. அந்த மாதிரி என்னுடைய நாக்குக்கு இல்லைன்னு சொல்லி பழக்கம் கிடையாதுங்கிறான் அப்படின்னு. ஸ்லாக்ய விஹி தீனானாம் தானா தாபத் சமாகம அபாதா காரியாத் தானம் ததங்கமலவத் கதம் மத்ராஜேனா சுகி கஷ்டின் ந தரித்ரோ ந சாதுரஹ ந திருஷிதோ நச்சோத்விக்னஹ ந ஸ்ரகாதி விவர்ஜிதஹ. என்னுடைய ராஜ்யத்துல என்னை பொறுத்தவரை பைசா இல்லாதவங்க யாரும் இருக்கக்கூடாது. அதனால எவன் வந்து கேட்டாலும், தரித்திரனா வந்து கேட்டானா அவனை பணக்காரன் ஆக்கிடுவேன் நானு, அவன் பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால ஜன சர்வோ மகாப கிருஷ்ட துஷ்ட சுகந்தீச்ச திருப்த சர்வ சுகான்விதா. என் ராஜ்யத்துல மொத்த பேருக்கும் சந்தோஷம்தான் இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அப்படிக்கும் சாட்சாத் பகவான் வரைச்சு அவனுக்கு மாத்திரம் நான் குறை வைப்பேன். ஏதத் விஜ அனுதோதான பீஜம் பதிதி சேத் குரு ஜனார்தனே மகாபாத்திரே கிம் ந பிராப்தம் ததோமயா. தானம் பண்ணா தானத்தினுடைய பலன் கிருஷ்ணா, கிருஷ்ணார்பணம் வஸ்துன்னு கிருஷ்ண சமர்ப்பணம் அதுதானே. அப்படிக்கிச்சு அந்த கிருஷ்ணனே நேரம் வந்துட்டான், இப்போனா அப்ப எனக்கு வேற என்ன வேணும், நான் எத்தனையோ தானம் பண்றேன். இப்பவுமே தானம் பண்ணச்ச அச்சுத பிரியதான்னு சொல்லணும். தானம் ததத்தம் கேசவ பிரியதாம் இதின்னு ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்காரு. தானம் பண்ணும்போது கேசவ பிரியதாம் இல்லட்டா அச்சுத பிரியதாம்னு சொல்லி தானம் பண்ண வச்சுக்கோ, பகவானுக்கு அந்த தானம் போய் சேரும். வேற நம்ம வேற ஒருத்தனும் கொடுத்தா கூட பகவானுடைய திருவுள்ள முகக்கும், தனக்கு கொடுத்தா நினைச்சுப்பான் பகவான். அப்படி தானத்துக்கு அதிகாரி, தானத்துக்கான ஒரு ஆராத்தியன் எம்பெருமான் தான். இப்படியானா யாகத்தினாலே பெருமாளை ஆராதிக்கிறோமோ, ஹோமத்தினாலே விரதத்தினாலே உபவாசத்தினாலே தபஸ்னாலெல்லாம் பெருமாளை ஆராதிக்கிறோமோ, அது மாதிரி தானத்தினாலையும் பெருமாளை தான் ஆராதிக்கிறோம். ஆமா, தானம் பண்ணா பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தானம் பண்ணாம இருக்க முடியும்? அந்த பகவானே நேரம் வந்திருக்கும் போது இப்ப எனக்கு அது முடியாது. மத்தோ தானம் அவாப்பியேஷோ எதி புஷ்ணாதி தேவதாஹ உபபோகான்வயகுணம் தானம் ஸ்லாக்யதரம் ததஹ. சரி, என்கிட்ட தானம் வாங்கிட்டு அவன் என்ன பண்ண போறான் பகவானுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா, என்கிட்ட தானம் வாங்கிட்டு அதை தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்றான் வச்சுக்கோ. தேவலோகத்தை வாங்கி என்கிட்ட இருந்து தானம் வாங்கி தேவர்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்கெல்லாம் வச்சுக்கோங்க மகாபலி, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீ தானம் கொடுத்துட்டியோ இல்லையோ, இதுக்கப்புறம் உனக்கு ரைட்டு கிடையாது. அதனால என்கிட்ட தானம் வாங்கி தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்றான்னா அப்ப என் பெயரை சொல்லி தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இல்லவா? அப்ப எனக்கு எந்த கேடு வந்தாலும் என் பெயரை சொல்லிதானே எல்லாரும் வாழணும், அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? உபபோக ஆன்மய குணம் இதை நான் வச்சுருக்கிறத காட்டிலும் அவளுக்கு கொடுத்து அவ என் பெருமையை சொல்லிட்டு மகாபலி கொடுத்தாரு, இது மகாபலியுடைய ராஜ்யம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆண்டுன்னு இருந்தா அதுதான் எனக்கு பெருமை, நான் இதை ஆள்றத காட்டிலும். எப்பவுமே உபபோகத்தை காட்டிலும் தானம் அப்படிங்கிறது சந்தோஷம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. உபபோகம்னா நாம அதை அனுபவிக்கிறத காட்டிலும் அதை இன்னொருத்தருக்கு தானமா கொடுத்து அவர் அனுபவிக்கிறத பார்த்தா அது ரொம்ப சந்தோஷம். அதான் மகாபலி சக்கரவர்த்தி சொல்றார். என் மயம் சர்வமே வேதம் நா பிராபியம் எஸ்ய வித்யதே சமாம் யாச்சிதும் அபேதி நானுகிரகமிருதே ஹரிஹி. சர்வலோகமயமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சகலத்திலே பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் எங்காத்துக்கு வரான்னா ஏதோ அனுகிரகம் இல்லாம வரமாட்டான், ஏதோ கதை பண்றதுக்கு வரல. இங்க வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கி அவளுக்கு கொடுத்து இதெல்லாம் ஒரு கதை மாதிரி தெரியும், கதை இல்ல. அவன் எனக்கு ஏதோ அனுகிரகம் பண்ண போறான், பெரிய அனுகிரகம் பகவான் எனக்கு ஏதோ பண்ண போறான். இல்லட்டா பகவான் எங்காத்துக்கு வருவானா, நேரம் வருவானா? ஏதோ அனுகிரகம் பண்றதுக்காக தான் வரான். அப்போ ஏதத் விதித்வாது குரு தான விக்ன பரேணமே
நைவ பாவ்யம் ஜெகநாதே கோவிந்தேசம் உபஸ்திதே. அதனால மறுபடியும் சுக்கராச்சாரிய காலில் விழுந்தான். ஆச்சாரிய ஒரு விஷயம் செஞ்சு கேட்டுக்கிறேன், தப்பித்தவரி கூட நான் தானம் பண்றத தடுக்காதையும், ஏன்னா உமக்கு இதுல ஏதோ உனக்கு சங்கடம் இருக்குன்னு தெரியுது, நான் தானம் பண்றது உமக்கு சரிப்படல, நான் தானம் பண்ணா மொத்தத்தையும் இழந்துட போறேனோ, கடைசியில ஒண்ணும் இல்லாமல் ஓட்டாண்டியா நிக்க போறேனோ, என்ன சம்பவிக்க போறதோ நீர் சொல்றீ. ஆனா இப்ப நான் மறுபடியும் உங்க கீழே விழுந்து சேவிச்சு இதுக்காக கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி நான் தானம் பண்ணும் போது அது தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சௌனக உவாச்ச இத்தேவம் பிராப்தஸ்தத்ர ஜனபதி ஜெகத்பதி சர்வதேவ மயோசிந்தியோ மாயா வாமன ரூபதுக்கு. இந்த மாதிரி மெழுவா இவர் பேசிட்டு இருக்கும்போது, மகாவலி சக்கரவர்த்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா வாசல் அவர் வந்துட்டார், சாட்சாத் வாமன பெருமாள் வந்துட்டார் இந்த இடத்துல. தன் திருஷ்டா யஜ்ஞ வாட்டாந்த பிரவிஷ்ட மசுரா பிரபும் ஜக்மு பிரபாவதா க்ஷோபம் தேஜசா தஸ்ய நிஷ்பிரபாக. அவர் வாமன பெருமாள் உள்ளுக்குள்ள வரத பார்த்து அவருடைய தேஜஸ்ல அசுரர்கள்லாம் மோகிச்சு போய் கிடுகிடுன்னு மகாராஜா கிட்ட ஓடி ஓடி வந்திருக்கார் வந்திருக்கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஜே புஷ்ச முனையஸ்தத்ன ஏ சமேதா சகாத்வரே பலிச்சைவ அகிலம் ஜன்ம பேனே சபலமாத்மனோஹா. அங்க இருக்க மகரிஷிகள்லாம் சாட்சாத் பகவான் வரத பார்த்த உடனே பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சால், ஜபம் பண்ண ஆரம்பிச்சால், தபஸ் பண்ண ஆரம்பிச்சால், யாகத்து நடுவுலயே இதெல்லாம் நடக்கிறது. பலியானவர் கை கூப்பின்னு காத்துட்டு இருக்கார், அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், எந்த அளவு சந்தோஷம்னா வாழ்க்கையிலேயே இந்த அளவு சந்தோஷமும் இந்த அளவு விகாசமும் அவர் முகத்துல வந்ததே இல்லையா, அந்த அளவு ஒரு சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க மிகவும் சந்தோஷப்பட்ட விஷயம் எது அப்படின்னு கேட்டா நம்மளா கொஞ்சம் யோசிப்போம், ஏன்னா எதை சொல்றதுன்னு தெரியாது நமக்கே, இதுவா அதுவா எதை சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னு கேட்டா எல்லாம் ஒரு மாதிரிதான் இருக்கு. ஆனா மகாபலி சக்கரவர்த்தி சட்னு பதில் சொல்றார், வாமன பெருமாள் வந்து எங்காத்துல தானம் வாங்கினாரு அப்படின்னு. சங்கோபமா பண்ணோ நகிச்சித் கிஞ்சித் உக்தவான் நகச்சித் கிஞ்சித் உக்தவான் பிரத்யேகோ தேவதேவேசம் பூஜையா மாசச்சேதசா. அப்படி பகவானே வந்த உடனே என்ன பண்ணணும்னு யாருக்கும் ஒண்ணும் தெரியலையா, என்ன பண்ணணும், பகவானே நேரம் வந்திருக்காரு, யாராவது ஒருத்தர் வந்தான்னா உடனே வரவேற்கணும், அவருக்கு ஆசனங்கள்லாம் போடணும், வாங்கோ வாங்கோன்னு சொல்லணும்னா. ஆனா பிரமிச்சு போய் நிக்கிறேன், ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, இப்படி பகவான் ஆவண பெருமாளை பார்த்தாலே தெரியுது சாட்சாத் விஷ்ணு வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவ யாகத்துல என்ன பண்ணணும், யாராவது தந்தான் யாகத்துல என்னதான் பண்ணட்டோம், இப்ப வந்திருக்கவர சாட்சாத் விஷ்ணு ஓல்யோ, அதனால நாம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாவா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் சுரபதி பிரஹ்மன் திருஷ்டா முனிவராம்சதான் தேவதேவ பதி சாட்சாத்து விஷ்ணு வாமன ரூபத்திற்கு துஷ்டா வயஜம் வன்னிஞ்ச யஜமான மதர்த்திஜ யஜ்ஞகராதிகாரஸ்தான் சதஸ்யான் திரவிய சம்பதம். பகவான் அப்படி பாக்குற பார்த்தா எதிர்க்க யாகம் பண்ற எஜமானன் மகாபலி சக்கரவர்த்தி கை கூப்பிண்டு தலை வணங்கிண்டு தலை குனிஞ்சிட்டு நிக்கிற. இந்த பக்கம் பார்த்தா மகரிஷிகள் யாகம் பண்ணக்கூடிய மகரிஷிகள் அவர்கள் எல்லாருமே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு புஷ்பத்தாலே அர்ச்சனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தானா யாகத்துல இருக்கக்கூடிய வன்னி பகவான் அக்னி ஆனவர் அவர் சந்தோஷத்துல அவர் அழகா பிரகாசமுகமாக இருக்க. இந்த மாதிரி எஜமானன் ரித்விகர்கள் எல்லாரும் அப்புறம் யாகத்துல சதஸ்யர்கள் சில பேர் உண்டு, யாக சதஸ்ல இருக்கிறவர்கள் அவர்கள்லாம் பார்த்தா அவர்களும் வினயத்தோடு கூட பக்தியோடு கூட இருக்கார்கள். ஆனா யாகத்துல இருக்கக்கூடிய திரவியங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த மொத்தத்தையும் பார்த்தா பகவானுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, ஏன்னா யஜ்ஞம் அப்படிங்கறதே அவருக்கு பிடிக்குமான படினால. ததா பிரசன்னம் அகிலம் வாமனம் பிரதி தக்ஷணாது யஜ்ஞவாட்டஸ்திதம் வீரம் சாது சாத்தித்ய பிரவீத். அதை பார்த்தோன்னே ரொம்ப பிரசன்னமா இருக்க, பகவான் பிரசன்னமானா எல்லாமே பிரசன்னமா இருக்கு, பகவான் வந்திருக்கேங்கிற ரீதியில எல்லாருக்கும் பிரசன்னதா இருக்கு. அப்ப பகவான் ரொம்ப சந்தோஷத்துல ஆஹா ஆஹான்னுட்டார், சாது சாது அப்படின்னு விட்டார். யாகன்னா இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் பிரசன்னம், ஒருத்தக்கு ஒருத்த சண்டை போட்டு ஒருத்தக்கு ஒருத்த சிறுமூஞ்சியா இருந்தேன். ஒரு கோயில் ஒரு உற்சவம் பண்றதுக்குள்ள படாபாடு பட வேண்டியதா இருக்கு, இவர் அவருக்காகுது அவர் இவருக்காது, நீயே அதை பண்ண நீயே அப்படி பண்ண, நீ போன வருஷம் அப்படி பண்ணிய, நீ இந்த வருஷம் இப்படி பண்ணிய, எத்தனை பிரச்சனை வருது. ஆனா இங்க சர்வ பேரும் பகவான் ஏழுனோடனே எல்லாரும் சந்துஷ்ட மனஸ்கர்களாக பகவானை பூஜனை செய்பவர்களாக ஆச்சரியமான யாக பூமியை பார்த்த உடனே பகவானுக்கு மொத்தம் பிரசன்னம் ஆயிடுதான் அவனுக்கு. ஆனா ஆஹா ஆஹா சாது சாது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அந்த யஜ்ஞபதியே அந்த யாகத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற. ஆச்சரியமா இருக்கே யாகம் எல்லாம் நல்லா நடக்கிறது போல இருக்கு. சச்சார்கமாதாய பலிஹி புரோத்பூத புலகஸ்ததா
பூஜையமாச கோவிந்தம் பிராகச்சேதம் வச்சோசுர மகாபலி சக்கரியாத்மா தன்னுடைய கையில இருந்து சாட்சாத்தா தானே அர்க்யத்தை கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பிச்சேன். வர்றவாளுக்கு முதல்ல அர்க்யம் சமர்ப்பிக்கணும், பாத்தியம் சமர்ப்பிக்கணும், திருவடியை சோதிச்சு பாத்தியம் சமர்ப்பிக்கணும். அர்க்யம்னா கைக்கு ஜலம் சேர்க்கணும், பாத்தியம் அப்படின்னா திருவடிக்கு ஜலம் சேர்த்து அலம்பணும், ஜலம் சமர்ப்பிக்கணும். முடியும் மகாபலி சக்கரவர்த்தி இதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கான். யாகத்துல யாராவது வந்தான்னா அவளை பூஜிக்கணும், அவளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலே ரெண்டு பேரும் உட்காந்து வச்சு பன்னீர் தெளிக்க வச்சு எல்லாம் பண்றாள். இப்போ கல்யாணங்கள்லாம் பார்த்தான்னு உள்ள போச்ச வாசலே ரெண்டு பேர் இருக்கா, ஒரு சக்கரை ஒரு பன்னீர் அப்படி இல்ல ஏதோ தெளி ஏதோ பண்றா. அந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணியிருக்கா, அவள்கிட்ட அவளை விட்டு பண்ண சொல்லாமோ இல்லையோ. இப்ப எல்லாரும் பிரம்ம பிடிச்சிருக்காளா, பகவானுடைய அழகை பார்த்து பகவானுடைய தேஜஸை பார்த்து. ஆனா மகாபலி சக்கரவர்த்தி கொஞ்சம் கூட தயங்காமல் தானே போய் அர்க்ய ஜலத்தை கொண்டு வந்து தானே பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. பூஜையா மாச கோவிந்தம் அக்யம் சமர்ப்பிச்சு பாத்தியம் சமர்ப்பிச்சு பகவானுடைய திருவடியிலேருந்து வந்த ஜலத்தை தன்னுடைய சிரஸ்ல புரோக்ஷிச்சுக்கிறார். அப்படிப்பட்டவர் பலி ரூவாச்ச. அப்புறம் பகவானை பார்த்து சொல்ற, சுவர்ண ரத்ன சங்காத்தம் கஜாஸ்வம் அமிதம் ததா ஸ்திரியோ வஸ்திரான் அலங்காரான் கிராவோ கிராமம் சபுஷ்கலான் சர்வஸ்வம் சகலாமுர்வீம் பவதோ வாயு தீட்சிதம் தத் ததாமி விருணுஷத்வம் மம அர்த்தி சததம் பிரியா. இவர் வந்திருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோன்றுறது, பார்த்த உடனே எனக்கு தோன்றுறது. நீரும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் வந்திருக்கீர் வாங்கிக்கிறதுக்கு. ஏன்னா பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் வந்திருக்கீரே, நீர் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தா பரவாயில்ல, பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் வந்திருக்கீரோ இல்லையோ. பிரம்மச்சாரி ஆசிரமே பௌத்த பிக்ஷாந்தி ஆசிரமம் வச்சே சன்னியாசாசிரமம் அப்படிதானே. அப்போ உமக்கு வாங்கிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கு, எனக்கு கொடுக்கறதுக்கான யோக்கியதை இருக்கு. நான் நிறைய கொடுக்கறேன், கொஞ்சமாலாம் கொடுத்தா எனக்கு திருப்தி கிடையாது. சுவர்ண ரத்ன சங்காத்தம் ஸ்வர்ணங்கள் ரத்னங்கள்லாம் சேர்த்து வச்சு மூட்டை மூட்டையா கொடுக்குறேன், நாலு சுவர்ணம் அஞ்சு சுவர்ணம் இல்லை மூட்டையா கொடுக்குறேன், பல மூட்டைகள் வண்டியில கட்டி எடுத்துன்னு போயிடும். கஜாஸ்வம் அமிதம் ததா இந்த சுவர்ண மூட்டைகள் எடுத்துன்னு போறதுக்கு நிறைய யானைகள் குதிரைகள் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஸ்திரியோ வஸ்திரான் அலங்காரி அலங்காரான இந்த யானையோட கூட போறதுக்கு புருஷர்கள், அது மாத்திரமில்ல ஸ்திரீகள் நிறைய ஸ்திரீகள் வஸ்திரங்கள் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். காவகம் பசுமாடுகள் கிராமங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லி. ஆனா மகாபலி சக்கரத்துக்கு இதுலையும் திருப்தி இல்லை, இதை கொடுக்கறேன் அது கொடுக்கறேன் அது கொடுக்கறேன்னு சொல்லி திருப்தி இல்லை. கடைசியில சொன்னான் மொத்தம் கொடுத்துறேன்ட்டான், மொத்தம் கொடுத்துறேன். சர்வஸ்வம் சகலாமுர்வீம் பவதோ வாயதீட்சிதம் நான் சம்பாதிச்சு வச்ச லோகங்கள் என்னென்ன லோகம் சத்தத்வீபம் என் கையில வச்சிருக்கேன், இது மொத்தத்தையும் கொடுத்துறேன். இந்த பூமியை வேணாலும் எடுத்துக்கும், எதை வேணாலும் எடுத்துக்கும். தத் ததாமி விருணுஷ்வத்வம் ஆனா நீர் கேளு, உன் வாயால கேட்டு நான் கொடுக்கணும் அதுக்கு ஆசைப்படுறேன். மமார்த்தி சததம் பிரியா, யாராவது எங்கிட்ட கேட்டா எனக்கு அதுல சந்தோஷம் ரொம்ப, அதுக்காக தான் கேட்க சொல்றேன், மொத்தத்தையும் கொடுத்துருவோம் நானு. ஆனா ஒருத்தர் கேட்டு கொடுத்தோன்னா அவர் ஆசைப்பட்டார் நாம கொடுத்தோம் அப்படின்னு, நாம ஒன்னு கொடுத்தோம் அப்படிங்கிறத காட்டணும். அவர் ஒன்னு ஆசைப்பட்டு கேட்டார் நான் கொடுத்தேன்னு போதுதானே எனக்கு பெருமை மட்டும் இல்லை, எனக்கு அதுதான் திருப்தி, எனக்கு அதுதான் பிரீத்தி. நானா இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அது கொடுத்தேன் கொடுத்துட்டு கொடுத்தேன் கொடுத்தேன் சொல்லிட்டு இருப்பான், அது இல்லை. நான் ஒருத்தர் வந்து கேட்கணும் நான் கொடுக்கணும், அடுத்தது அவர் சொல்லணும் தவிர நான் சொல்லக்கூடாது. எனக்கு மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்தார் அப்படி கொடுத்தார் அப்படின்னு அவர் சொல்லணும், மகாபலி சக்கரவர்த்தி ஒன்றும் சொல்ல மாட்டார் நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னா சொல்ல மாட்டேன். நீர் கேளும், கேட்டா எதை கேட்டாலும் கொடுக்குறேன், எனக்கு கேட்டு வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டார். இவ்வளவு அழகா பேசுறான் சௌனகா. இத்யுக்தோ தைத்தியபதினா பிரீத்தி கர்வான்வித்தம் வஜஹ ராக சஸ்மித கம்பீரம் பகவான் வாமனாகதி. ரொம்ப மதுரமா தான் பேசுற மகாபலி சக்கரவர்த்தி, இந்த அளவு மதுரமா யாரும் பேச மாட்டா, அதுவும் பிக்ஷை வாங்கிக்க வந்தவர்கிட்ட. ஆனால் நிறைய கர்வம் கலந்துக்கு உள்ளுக்குள்ள, நான் எதை வேணாலும் கொடுக்குறேன் எல்லாமே பகவானே உன்னுடைய தானே அப்படின்னு பேசாம உட்கார்ல முடியும். அப்படி இல்லாமல் நான் எதை வேணாலும் கொடுக்குறேன், சப்தத்வீபத்தை கேட்டாலும் கொடுக்குறேன், பூமியை கேட்டாலும் கொடுக்குறேன், என்னால கொடுக்க முடியும்னு இப்படியெல்லாம் மகாபலி சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் கர்வத்தோட பேசுறாங்க. தானம் பண்றவாளுக்கு அதனால ஒரு கர்வம் வரும் இல்லையா, படிச்சவாளுக்கு படிப்பினாலே கர்வம் வரும், தானம் பணக்காரனுக்கு பணத்தினாலே கர்வம் வரும், பதவியில இருப்பவனுக்கு பதவியினாலே கர்வம் வரும், தானங்கள்லாம் பண்றவனுக்கு தானத்தினாலே கர்வம் வரும், இன்னும் நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்யறவனுக்கு அதனாலே கர்வம் வரும், கைங்கரியம் செய்யறவாளுக்கு கைங்கரியத்தாலேயே கர்வம் வரும்,
எதனால கர்வம் வரும்னு சொல்ல முடியாது. மகாபலி சக்கரவர்த்திக்கு எல்லாம் இருக்கு. மகாபலி சக்கரவர்த்திக்கு கர்வம் அதிகம் நம்ம சொல்றதுக்கு நமக்கு யோக்கியது கிடையாது. ஏன்னா ஒண்ணும் இல்லாத நமக்கே இருக்கும்போது அவர் எல்லாம் இருக்கிறவர். அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் அந்த ரீதியில அவர் இருக்க. அப்ப பெருமாள் சொல்ற, மம அக்னி சரணார்த்தாய தேஹி ராஜன் பதத்ரயம் சுவர்ண கிராம ரத்னாதி ததர்த்திபிய பிரதீயதாம். கம்பீரமான வாக்கம் பகவான் சொல்றார், ராஜன்னு எனக்கு மூணு அடி வேணும் அப்படின்னு. மூணு அடி இதுக்கும் கேட்டாதான், மம நான் தங்கறதுக்கு இடம் வேணும், அக்னி சரணார்த்தாய என்னோட கூட அக்னியை நான் வச்சுக்கணும். எப்பவுமே அக்னிங்கிறது முக்கியம் அந்த சாஸ்திரப்படி. அப்படின்னு கேட்டான்னா நம்மாத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அக்னிங்கிறார். பிராமணன் அக்னி இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரம்மச்சாரி ஆனவர் அவர் ஒரு அக்னி வச்சுட்டு இருப்பார். அந்த அக்னியில தான் அவர் இந்த சமிதாதானங்கள்லாம் பண்ணுவார். கிரகஸ்தர் ஒரு அக்னி வச்சுட்டு இருப்பார், அந்த அக்னியில உபாசனம் பண்ணணும். அது தவிர அக்னிஹோத்திர அக்னி வச்சுட்டு இருப்பார். அப்போ அக்னி ரொம்ப முக்கியம், முக்கியமான அக்னிங்கிறது முக்கியமான நம்பர் ஆத்துல. அப்போ அக்னி சரணம் அப்படின்னா அக்னி வைக்கிறதுக்கு இடம், எனக்கும் என்னுடைய அக்னியும். அது பாருங்க, அது விடமாட்டேங்கிற அக்னி விடமாட்டேங்கிறது ஒரு விஷயம். அக்னிக்கு எவ்வளவு கௌரவம் பாருங்க, அக்னி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு விட்டார். அப்போ சுவர்ணம் நிறைய சொன்னார் இல்லையா மகாபலி சக்கரவர்த்தி, நிறைய தங்கம் தரேன் கிராமம் தரேன்னு. அதெல்லாம் நிறைய பேர் கேட்பா, அவகிட்ட கொடுத்துக்கொண்டுட்டா. சுவர்ண கிராம ரத்னாதி ததர்த்தி பிரதி நிறைய கொடுக்குறவர். யார் கேட்கறாள வாழ்க்கை கூட, எனக்கு அதெல்லாம் வேணும், அது எதுவும் வேண்டாம், மூணு அடி போறோம். திரிபி பிரயோஜனம் கிம்தே பதை பதவதாம் வர. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி சொன்னார், என்னன்னா கேட்க தெரியாம கேட்கறீங்க, மூணு அடி மண்ணை வச்சுன்னு என்ன பண்ண போறீங்க, நீர் வந்து நூறு அடி கேட்டா ஏதோ ஓரளவு அர்த்தம் இருக்கு, இல்ல ஆயிரம் இல்ல நூறாயிரம், அதெல்லாம் கேளும், நிறைய கேளும். உமக்கு மூணு அடி கொடுத்தா எனக்கு கௌரவ குறவும்னா அப்படின்னு பாகவதத்துல வரும். மகாபலி சக்கரவர்த்தி சொல்றார், உனக்கு மூணு அடி மண்ணு கொடுத்தால் எனக்கு கௌரவ குறவு, நிறைய உமக்கு கொடுக்கணும், நீர் அதை வெளியில சொல்லணும், அது எனக்கு பெருமை. மகாபலி சக்கரவர்த்தியோட என்ன வாங்கிட்டு வந்தார்னா மூணு அடி மண்ணு கொடுத்தாரு அப்படின்னா எல்லாரும் என்ன கௌரவ குறவா நினைப்பான், அதனால அப்படி பண்ண வேண்டாங்கிற மாதிரி கேட்டுக்கிறார் அவர். வாமன உவாசம் ஏதாவதா தைத்தியபதே கிருத கிருத்தியோஸ்மி மார்க்கதாம் அந்நேடாம் அர்த்தினாம் வித்தம் இச்சையா தாஷதே பவானே. இப்ப மகாபலி சக்கரவர்த்தி வேறு சொல்றார், தைத்தியபதே அசுரராஜாவே எனக்கு இது போரும்பா, ஏன்னா எனக்கு இதுல திருப்தி இருக்கு, இதுக்கு மேல அதிகமா ஆசைப்படக்கூடாது. அதுவும் பிராமணன் அதிகமா ஆசைப்படக்கூடாது, கிடைக்கிறது வச்சு சந்தோஷப்படுறவன் தான் பிராமணன். வைசியன் வியாபாரி இருக்காள்லயோ அவ கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்டா தப்பு கிடையாது, ஏன்னா அவன் மேல மேல வியாபாரத்தை பெருக்கான். க்ஷத்திரியன் இருக்காள்லயோ அவன் கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்டா தப்பு கிடையாது, ஏன்னா மேல மேல போகம் வரணும், மேல மேல ராஜ்யம் வளரணும். ஆனா பிராமணனுக்கு அப்படி கிடையாதுப்பா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டாதான் அவன் பிராமணன், அவன் தான் நல்ல பிராமணன், அவனுக்கு தான் தேஜஸ்வரம் அப்படின்னு மகாபாரதத்தில் பாகவதத்தில் வரும். எதிர்ச்சா லாபத்துஷ்டஸ்ய விப்ரோ தேஜோ விப்ரஸ்ய வர்த்ததே. கிடைக்கிறது வச்சு சந்தோஷப்பட்டான்னா அப்போ பிராமணனுக்கு தேஜஸ் அதிகமாகுமா, எந்த பிராமணன் கிடைக்கிறது வச்சு சந்தோஷத்தோடு இருக்கானோ மேல மேல ஆசைப்படாமல் இருக்கானோ அவனுக்கு தேஜஸ் அதிகமாயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் சொல்றது. மகா இவரும் அதான் சொல்ற அப்படின்னு. அப்போ அந்நேஷாமர்த்தினாம் விச்சம் இச்சையா தாசே. இன்னும் நிறைய பேர் கேட்கறாள், அவளுக்குலாம் நீ கேட்டதுக்கு மேல கொடு, எப்பவுமே கேட்டதோடு நிறுத்தக்கூடாது, கேட்டதுக்கு மேல கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு மகாபலி சக்கரவர்த்தி. ஆயிரம் ரூபாய் கேட்டாதான் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுப்பாரு, பத்தாயிரம் கேட்டானா பத்தாயிரத்து பதினொன்னாயிரம் கொடுப்பாரு, மேல வச்சுக்கோ அவளுக்கும் சந்தோஷம். அப்படியே முக்குரேஷிங்கிற அப்படிதான் கொடுத்தாங்க, நான் நேரம் பார்த்துருக்கேன், கேட்டா மேல அஞ்சு ரூபா கூட சேர்த்து தான் கொடுப்பாரு, அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரியாக மேல கேட்டுதான் கூட, நீ மேல கேட்டு நீ மூணு அடி கேட்ட நான் முந்நூறு அடி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்கல. இதையும் வேற யாத்தையாவது அவாட்டெல்லாம் கூட அவெல்லாம் சந்தோஷப்படுவான். நிறைய பேர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு அடிக்கு மேல எனக்கு தேவை கிடையாது, இதோட திருப்தி படுறவன் நான், அதனால இதை கொடும் அப்படின்னா. ஏதச்சுத்வா கதிதம் வாமனஸ் மகாத்மனஹா வாசையாமாச தஸ்மி வாமனாய பதத்ரயம் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தி ஆச்சரியப்பட்டு அப்படியே அடியேன் அப்படின்னு சொல்லி மூணு அடி மண் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி தானம் பண்ணார். பூதானம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அவர் ஜலம் சேர்க்கணும். மகாபலி சக்கரவர்த்தியோட மனைவி விந்தியாவளின் பெயர், அவள் ஜலம் சேர்க்கிறாள். அவ பெயர் புராணங்கள்ல ரொம்ப பிரசித்தம், இதுலயே வரப்போறது விஷ்ணு தர்மத்திலேயே அடுத்த இதுல வரப்போறது, அடுத்த அத்தியாயத்தில் வரப்போறது.
எந்த அளவு பிரசித்தம் கேட்டானா மகாவலி சக்கரவர்த்திக்கு மேல பரம தார்மிகமாக இருக்கக்கூடியவள் அவள். கொடுக்க கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிச்ச வேண்டாம்னு சொல்றவ கிடையாது. இவர் கொடுக்காம போயிட போறாரேன்னு பயப்படுறவ அவள். சுக்கராச்சாரியர் சொல்றத கேட்டோ இல்ல வேற ஏதாவது திடீர்னு என்ன மாறியோ இல்ல இவரோட பேச்சுவார்த்தை நடத்தியோ அப்படிலாம் ஆயிட போறதே பகவானுக்கு கொடுக்கணுமே நினைக்கக்கூடியவள். அப்போ அவ ஜலம் சேர்த்து தானம் பண்றா. பாணௌத்து பதிதே தோயே வாமனோ பூத பாவனஹா சர்வதேவமயம் ரூபம் தர்சயாமாச தக்ஷணாத். அப்படி அந்த ஜலம் ஜலம் சேர்க்கறா இல்லையா கையில ஜலம் சேர்த்தாரு, ஜலம் கீழே விழறதுக்கு முன்னாடி ஜலத்தை வாங்கிட்ட பெருமாள் பட்டுன்னு உடனே வளர ஆரம்பிச்சுட்டா. அந்த கஷணத்திலேயே வாமன ரூபம் அப்படிங்கிறது போய் திருவிக்கிர ரூபமாக ரொம்ப ஆழியழ சங்கும் வில்லு மழைன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி எல்லாம் கிடு கிடுன்னு வளர்ந்து வளர்ந்து அந்த கஷணத்திலே பெறுவார் ஆயிட்டார். உந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுறை அப்படின்னு அந்த ரொம்ப சந்தோஷத்தோட பெருமாள் வளர்றார். ஆழ்வார் அழகா சொல்றார் உந்த உள்ளத்தனாய், அதாவது சில பேருக்கு சந்தோஷத்துல உடம்பு பெருத்து போயிடும், என்ன கேட்டா அதிக சந்தோஷம், துக்கம் இருந்தா உடம்பு இழைச்சு போயிடும். இப்ப பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்கின பெருமாளுக்கு. உந்த உள்ளத்தனாய் இவன் கிட்ட தானம் வாங்கினோம் மாத்திரம் இல்லாமல் லோகத்துல எல்லாருக்கும் நம்ம அனுகிரகம் பண்ண போறோம் அப்படிங்கிற தன்னுடைய திருவடியினாலே அனுகிரகம் பண்ண போறார். அந்த சந்தோஷம், இந்த மாதிரி மொத்த பேருக்கும் தன்னுடைய திருவடியினாலே அனுகிரகம் பண்ண போற சந்தோஷம் அவருக்கு இருந்ததுன்னு சுவாமி தேசியம் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்போ பட்டுன பெருமாள் வளர ஆரம்பிக்கச்ச சகல தேவமயமா பெருமாள் இருக்காராம் அங்க. அது மாத்திரம் இல்லாம அப்ப பார்த்தானா சந்திர சூரிய உச்சனயனே தேவசிர சரணோக்ஷிதிஹி. அவர் வளர்ச்சி அப்படி பார்த்தானா பெருமாளுடைய திருமேனியில சந்திரனும் சூரியனும் இரண்டு கண்களாக இருக்கிறார்கள், ஆகாசம்ங்கிறது பகவானுடைய சிரசாக இருக்கு, பூமி அப்படிங்கிறது பகவானுடைய திருவடியாக இருக்கு, பாதா அங்குல்யகா காலில் இருக்கக்கூடிய அங்குலிகள் விரல்கள் அந்த விரல்களாக இங்க இருக்கக்கூடிய பிசாச்சர்கள் மனுஷர்கள் தேவர்கள் அவெல்லாம் விரல் விரல் நுனி அப்படின்னு சொல்லும்படியாக ஒன்னு ஒன்னாக அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாலு திக்குகள் அந்தந்த பக்கம் இருக்கிற திக்குகள் எல்லாம் பகவானுக்கு கைகளாக இருக்கின்றன. இப்படி சகல லோகமயமாக பகவான் வளர்ந்திருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் சகல தேவமயமாக இருக்காராம், ஏன்னா எல்லா தேவர்களும் பகவானுடைய திருமையின் அப்ப இருக்கணும். விஸ்வே தேவாஸ் ஜானுஸ்தாக ஜங்கே சாத்யா சுரோத்தமாக, பகவானுடைய ஜான் முழங்கால விஸ்வே தேவர்கள் இருக்கார்கள், கணுக்கால சாத்திய தேவர்கள் அப்படிங்கிறவா இருக்கார்கள். அப்புறம் வந்து அஸ்வினோ சிரவணோதஸ நாசா வாயுர் மகாபலகா, பகவானுடைய காதலே அஸ்வினி தேவர்கள் இருக்கார்கள், பகவானுடைய மூக்காக வாயு வாயு பகவான் வாயு தேவன் அப்படிங்கிறவர் இருக்கார், பகவானுடைய கழுத்தாக அதிதி தேவ மாதா இருக்கார் அப்படின்னு இப்படி சகல தேவமயமாக பகவான் இருக்கார். அப்போ சகல தேவமயம் சகல லோகமயம்ங்கிற மாதிரி சகல லோகத்தையும் வியாபிச்சு வேற பெருமாள் அங்க இருந்துட்டு இருக்கார். அப்போ தஸ்ய தேவதேவச தேஜ புரோத்பூதமுத்தமம், ஆச்சரியமான ஒரு பிரகாசத்தோடு கூட தேவமயமா இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு நுண்டி இந்த ரூபத்தை பார்த்து தஸ்ய தேவமயம் ரூபம் திருஷ்டா விஷ்ணோர் மகாபலாக. தேவர்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கும், அசுரர்களுக்கு எப்படி இருக்கும், உடனே அசுரர்கள் எல்லாம் சண்டை போடணும்னு ஆரம்பிச்சா இவரை சண்டை போட்டு இவரை ஒழிச்சு விடலாம்னு, இதை பார்த்தப்பறம் கூட சண்டை போடணும்னு ஆரம்பிக்கிறா தான் வேடிக்கை. ஆனா பகவான் அப்பவே ஒரு கையால் ஒரு அடி அடிச்சா எப்படிப்பட்ட ரூபம், இந்த ரூபத்துல இந்த புடிப்படியா இருப்பா இந்த அசுரால்லாம், இல்ல நம்ம உடம்புல எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவள் எல்லாம், இப்ப இவளை என்ன பண்ண முடியும், ஃபூனு உதினா ஊடி போடுவான் மொத்த பேரும். அப்போ அந்த மாதிரியாக பகவான் அவளை எல்லாம் தள்ளி விட்டா, அவளை எல்லாம் துவம்சம் பண்ணினார். இப்போ ஜித்வா அலோகத்ரயம் கிருஷ்ணம் ஹத்வா சாசுர புங்கவான் புரந்தராய திரைலோக்கியம் ததோ விஷ்ணு உருக்கிரமஹா, அதனால பகவானுக்கு உருக்கிரமஹான்னு வேதத்துல பேர், உருக்கிரமஹடா பெரிய அடி எடுத்து வைத்தவன் அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் யாருமே கிடையாது, பூமி முகூர்த்தத்துக்கும் ஒரு ஸ்டெப்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் யாருமே கிடையாது இல்லையா. அப்போ மூணு லோகத்தையும் ஜெயிச்சு பகவான் வந்து அசுரர்களை ஜெயித்து மகாபலி சக்கரவர்த்திக்கு அதா சாட்சாத் தேவலோகத்துல தேவேந்திரனுக்காக அவனுடைய லோகத்தை திருப்பி கொடுத்துட்டார். சுதலம் நாம பாத்தாளம் அதஸ்தாத் வசுதாத்தலாத் பலேர் தத்தம் பகவதா விஷ்ணுனா பிரபு விஷ்ணுனா, கீழே பாத்தாள லோகம் இருக்கு இல்லையா அதை மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுத்து நீ இதை வச்சுக்கோ, இனி அந்த தேவலோகம் என்னுடைய இதுன்னு சொல்லாத, உன்னுடைய இதுவும் ஒன்றும் கிடையாது. இப்போ மகாபலி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டார், என்னுடைய இது இருக்கு என்னுடைய இது இதுன்னு சொல்லியிருந்தவர் கடைசியில் அவருக்கு இருக்கிறது கூட இடம் இல்லை. அப்போ பகவான் பார்த்து நீ பாதாள லோகத்தில் இருந்துக்கோ அப்படின்னு விட்டார். அத தைத்தியேஸ்வரம் பிராக விஷ்ணு சர்வேஸ்வரேஸ்வர எத்தையா சலிலம் தத்தம் கிரகீதம் பாணினாமயா க
கல்ப பிரமாணம் தஸ்மாத்தே பவிஷ்யத் ஆயுருத்தமம். மகாபலி சக்கரவர்த்தியே, நீ எத்தனையோ நல்ல காரியம் பண்ணிருக்க, எத்தனையோ யாகம் பண்ணிருக்க, எத்தனையோ தானம் பண்ணிருக்க, அது எல்லாத்தினுடைய பலனை இப்ப அனுபவிக்கணும் இனிமே நீ. அதனால உனக்கு தீர்க்கமான ஆயுஷ் இருக்கும், யாருக்கும் இல்லாதபடி. எந்த அளவுக்கும் கேட்டா, வைவஸ்வதே ததா தீதே பலே மன்வந்தரே ததா சாவர்ணிகேச்சு சம்பிராப்தே பவான் இந்திரோ பவிஷ்யதி. இந்த வைவஸ்வத மன்வந்தரன் பெயர், இப்ப நடக்கிற மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே அப்படின்னு நான் சொல்றோம். எத்தனையோ ஒரு மன்வந்தரம்னா அதுல நிறைய யுகங்கள் உள்ளுக்குள்ள அடங்கும். இப்ப வைவஸ்வத மன்வந்தரம் இப்ப மகாபலி சக்கரவர்த்தி இருக்க, மகாபலி சக்கரவர்த்தி பெருமாள் சொல்றாரு, இந்த வைவஸ்வத மன்வந்தரம் முடிஞ்ச பிறகு சாவரணக மன்வந்தரம்னு ஒண்ணு வரும். அப்போ அந்த மன்வந்தரத்துல நீதான் இந்திரன், தேவலோகத்துல உன இந்திரன் ஆக்கிடுறேன் அந்த போஸ்ட்ல வச்சுருன்னு. சாம்பிரதம் தேவராஜாய திரைலோக்கிய வகிலமையா, இப்ப சித்திக்கு இப்ப இருக்கிற தேவேந்திரனுக்கு இந்த லோகத்தை நான் கொடுத்துட்டேன். இப்ப என்ன போட்டி ரெண்டு பேருக்கும் கிட்டா? தேவேந்திரன் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தேவலோகத்தை இவர் எடுத்துட்டு விட்டாருன்னா, மகாபலி சக்கரவர்த்தி இது என்னுடைய தேவலோகம் அப்போ வச்சு தரலையோ, அதனால என்னுடைய ஆயிடுது அப்படின்னா. அப்ப பகவான் பாருங்க அழகா என்ன பண்ண கேட்டா, அந்த தேவலோகத்தை பிடிங்க இந்திரன் கொடுத்து நீ வச்சுக்கொண்ட. அப்ப மகாபலி சக்கரவர்த்திட்ட நீ கவலையே படாத, அடுத்த தேவேந்திரன் நீ தான், அப்ப தேவலோகம் உனக்கு தான், அடுத்து உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக. குழந்தைகளுக்கு கூட இப்படி சமாதானம் பண்ண முடியாம பெரியவாள்லாம் திண்டாடுறாளே, ரெண்டு குழந்தைய சண்டை போட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பெருமாள் இப்படி அழகா ரெண்டு பேருக்கும் கொடுத்து, நீ இதை வச்சுக்கோ, இந்த லோகத்துல நீ தேவேந்திரன் ஆயிரு, மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட நீ கொஞ்சம் காத்துன்று, அது வரைக்கும் பாதாளத்துல இருந்துன்று, அதுக்கப்புறம் உனக்கு அடுத்த தேவேந்திரனாக உன்னை ஆக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நியந்தவியாமயா சர்வே ஏதஸ்ய பரிபந்தினஹா தேனாகம் பறையா பக்தியா பூர்வம் ஆராதிதாம்பலே. மகாபலி சக்கரவர்த்தி, எனக்கு யார் யார் நல்லது பண்ணாலும் அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், யார் கெடுதல் பண்ணாலும் அவளுக்கு கெடுதல் பண்ணணும், உனக்கு நான் நல்லது பண்றேன். நீ என்ன, நீ நல்லவன், எத்தனையோ நல்லது பண்ணிருக்க. அதனால நேர போய் சுதலம் நாம பாதாளம், பாதாள லோகத்துக்கு போய் அங்க உட்காண்டு. தஸ்ய திவ்ய வனோபேதே பிராசாத சதசங்குலே. ஆச்சரியமா இருக்கும்பா அந்த இடத்துல, ஆச்சரியமான காடுகள், நிறைய மாளிகைகள், நிறைய குளங்கள், அதுல தாமரை பூக்கள், நல்ல வாசனை, நல்ல ஆபரணங்கள்லாம் இருக்கும், மாலைகள் சந்தனங்கள் எல்லாத்தோடு கூட நிருத்தியம் கீதம் இதெல்லாம் அனுபவிச்சுண்டு நீ அங்க சந்தோஷமா காலத்தை கழித்து கொண்டிரு. நிறைய ஸ்திரீகள்லாம் உனக்கு பரிகாரம் பண்றதுக்கு இருப்பார்கள். அதுக்கப்புறம் உனக்கு உரிய காலத்துல நான் உன்னை எங்க கூட்டுக்கணுமோ அங்க கூட்டி அந்த லோகத்துக்கு அதிபதியா நான் ஆக்குறேன் அப்படின்னு. ஏதத் விதித்வா பவதா மயா அஜத்வம் அசேஷதா ந விரோதைஸ்வரே காய. முக்கியமான ஒண்ணு, மறுபடியும் தேவலோகத்துல போய் சண்டை போடுறேன்னு போடாது, இனிமே உன்னால் ஜெயிக்க முடியாது, சண்டை போடுறேன்னு திருப்பி ஆரம்பிச்சுடாது, இருக்கிறது வச்சுன்னு சந்தோஷமா இரு அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட சொன்னார். மகாபலி சக்கரவர்த்தி அவரை சேவிச்சு, பலி பிராக மகாராஜா பிரணிபத்திய கிருதாஞ்சலிஹி, கையை கூப்பின்னு சொல்ற. தத்ர அசதோமே பார்த்தாலே பகவன் பவதாஜ்யா கிம் பவிஷ்யத் உபாதானம் உபபோகோபாதகம். ஒரே ஒரு கேள்வி, உம அனுகிரகம் தான் எனக்கும் பாதாள லோகம்னு உன்னை கொடுத்துட்டே, எனக்கு என்ன போகம், எனக்கு என்ன போகம், எனக்கு என்ன ஆகாரம், ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னா. ஸ்ரீ பகவான் வாச்ச ஆப்யாயிதோ எனதேவ ஸ்வரேயம் ஏன்னு கேட்டானா, தேவலோகத்திலையும் பாதாள லோகத்திலையும் சரி ரெண்டுமே ஆகாரம் அங்க கிடையாது, கீழே பூலோகத்திலும் போனாதான் உண்டு, தேவர்களுக்கு இங்கேருந்து நம்ம சமர்ப்பிக்கிறதா ஆகாரம். இப்போ பாதாள லோகத்துல என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த யாகங்கள்லாம் தப்பா பண்றா இல்லையோ அதுல வரதெல்லாம் நீ எடுத்துக்கொண்டா. தானானி அவிதி தத்தானி ஸ்ராத்தானி அஸ்ரோத்ரியானிச்ச குதானி அஸ்ரத்தையானி தானி தாசியன் திதே பலம். முறைப்படி இல்லாமல் செய்யற தானம், முறைப்படி இல்லாமல் செய்யற ஸ்ராத்தம், அத அஸ்ரோத்ரியானி ஸ்ரோத்ரியர்கள் இல்லாமல் ஸ்ராத்தம் அப்படின்னாலே வைதிகமா இருக்கணும், வைதிகம்னா வைதிக பிராமணர்கள் இருக்கணும் அங்க, அப்படி இல்லாம கண்டவன் வச்சு பண்ற ஸ்ராத்தம் இருக்குல்ல அது நஷ்டம் அது. அத மாதிரி ஸ்ரத்தை இல்லாமல் ஹோமம், இதுக்கெல்லாம் என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் உமக்கு வந்து சேர்ந்துடும், இதெல்லாம் தேவர்களுக்கு போகாது உமக்கு வந்துடும். அதக்ஷிணா ததா யஜ்ஞாக, தட்சிணை இல்லாத யாகம், கிரியாச்ச அவிதினா ததாக, விதி இல்லாத கிரியா. விதினா வேதத்துல விதிச்சிருந்த கர்மா தான் நம்ம செய்யணும், வேதத்துல விதிக்காத ஒண்ணு நம்மளே கண்டுபிடிச்சு நான் இப்படி பண்றேன் இந்த ஹோமம் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் பலானி தவ தாசியந்தி அதீதானி அவ்ரதானிச்ச, விரதம் இல்லாமல் அத்தியனம், அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கான விரதம் உண்டு, அந்த நியமங்கள் உண்டு, அதோட பண்ணணும். இதெல்லாம் இல்லாட்டா, இதெல்லாம் பண்ணாமல் தப்பா யார் பண்றாளோ அவ கொடுக்குற திரவியம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் உமக்கு வந்து சேர்ந்துடும் சார்.
இப்படி சொல்லிட்டு பலேர் வரமிதம் தத்வா சக்ராய த்ரிதிவம் ததா வியாபினா தேன ரூபேன ஜகாம அதர்சனம் ஹரிஹி. உடனே பகவான் இந்த வரத்தை எல்லாம் கொடுத்து அவளுக்கு சேவை கொடுத்து பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டார். பகவான் மகாபலி ஆனவர் பாதாளத்தை ஆசிரிச்சு இப்பவும் பாதாள லோகத்துல இப்பவுமே இருக்கார். இத்தியேதத் தேவதேவஸ்ய விஷ்ணோர் மகாத்மியமுத்தமம் வாமனஸ்ய படே தியஸ்து சர்வபாபை பிரபுச்சிதே. பகவான் வாமன பெருமாளுடைய இந்த மகா மகாத்மியத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு சர்வ பாபத்திலிருந்தும் விமோசனம் கிடைக்கும். பலி பிரகலாத சம்வாதம், பலி பிரகலாத சம்வாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முன்னாடி வந்து இனியும் வரப்போறது. மந்திரம் பலி சுக்கரியோகோ, பலியும் சுக்கராச்சாரியரும் பேசினது, பலி விஷ்ணுவோஸ்ட பலியும் விஷ்ணுவும் பேசினது, இதெல்லாம் இருக்கு, எல்லாம் இதுல அடங்கி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஒண்ணு ஒண்ணுலயும் ஒவ்வொரு நோட்டு ஒவ்வொரு விஷயம் இருக்கு எல்லாத்திலையும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னுட்டார். அப்புறம் சுதராஜ்யோனிஜம் ராஜ்யம் இஷ்டப்பிராப்திம் வியோகவானே அவாப்னோதி மகாபாக நரஸ்ருத்வா கதாமிமாம். யாருக்கு பதவியிலிருந்து பதவி வந்து அவனுக்கு ஸ்தான பிரம்சம் வந்துருத்தோ, விட்டு போயிட்டானோ, இல்ல ராஜ்யம் போயிடுதோ, அவெல்லாம் இந்த வாமன பெருமாளுடைய இந்த சரித்திரத்தை படித்தால் அவளை போனதெல்லாம் திருப்பி கிடைச்சிரும். என்னென்ன என்னென்ன பதவி போச்சோ, என்னென்ன கிரகம் போச்சோ, இடம் போச்சோ, எல்லாம் வந்துடும் திருப்பி என்பதாக அழகான ஒரு பலஸ்ருதியும் இங்க சொன்னார். ஏன்னா இடத்தை கொடுப்பவன் எம்பெருமான், மண்ணை இருந்து துடாவே வாமணன் மண் இதுவென்னும் அப்படின்னு ஆழ்வார் பாட்டுல வரும். ஒரு மண்ணு நம்ம ஆத்துல மண் இருக்கோ இல்லையா, அது வாமணருடைய மண். ஏன்னா எப்படியானா அன்னைக்கு தேவேந்திரனுக்கு கொடுத்தாரோ, மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுத்தாரோ, அது மாதிரி நமக்கு இந்த பூமியை கொடுத்தது வாமன பெருமாள் தான். அதனால இது வாமணருடைய மண் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாக இதனுடைய சாரம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபியஸ் சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித் அபிசம்ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.